ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷாகிக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்க என் பேர் தான் ராம் சிவா. நான் தான் இந்த வீடியோவோட வாய்ஸ் ஹோஸ்ட். அண்ட் வெல்கம் டு த ஃப்ளாஷ்பேக் ஃபேரி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வார வார வீடியோ உங்களுக்கு நேராக வந்து சேரும். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 9 இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தட் யூ விஷ்ட் யூ நியூ பிஃபோர், அதாவது 9 சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 9. நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்குது இதாங்க. என்னடா ப்ரஷ்ஷா, இதுக்கு பற்றி கூட தெரியாதான்னு கேட்டிங்கன்னா, ப்ரஷ்ஷை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதில் ஏன் கலர் பிரிசல்ஸ் இருக்குதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? என்னாச்சுன்னா, ப்ரஷ்ஷை கண்டுபிடிச்ச புதுசில் இது எத்தனை நாள் யூஸ் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. இது நிறைய பேர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. அதனால சயின்டிஸ்ட்டும் டிசைனர்ஸும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நம்ம வந்து கலர் பிரிசல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. இந்த பிரிசல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இப்போ நாளடைவில் ப்ரஷ் வந்து பழசாச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கலர் ஃபேட் ஆகும். இந்த கலர் ஃபேட் ஆகிறத வச்சு இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நிறைய பேர் அப்படியே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இதுக்கப்புறமாவது உங்கள் பிரிசல்ஸ் ஃபேட் ஆச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை விட்டுட்டு ஒரு புது ப்ரஷ்ஷுக்கு மாறுங்க. 8. இது என்னடா பார்க்க பெல்ட் பக்கிள் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இது பெல்ட் பக்கிள் இல்லைங்க, ஒரு பேக்கோட பக்கிள். என்னது பேக்கோட பக்கிளா? பேக்லெலாம் எதுக்குதா பக்கிள் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா பேக்லேயுமே இப்போல்லாம் பக்கிள் வந்துருச்சு. பக்கிள் ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க, அதில் ஒரு சின்ன விசில் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் இப்போ இருக்க ஸ்பெஷாலிட்டி. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இப்போ எல்லா பிராண்டட் பேக்ஸ்லேயுமே இது இருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கனாலோ, இல்லை இந்த மாதிரி தூரமாக மலை ஏறும்போது போனீங்கனாலோ, இந்த மாதிரி பிராண்டட் பேக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏதாச்சும் ஆபத்துனா கூட அது உங்களுக்கு உதவும். எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, அதனால தான். 7. நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட ஸ்பீக்கர்லாம் இருக்கும், ஆனால் கரெக்டாக நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணும்போது தான் அது சொதப்போம். இப்போ சில டைம் ஸ்பீக்கரை மறந்துட்டு வந்துடலாம், அப்போது நீங்கள் வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்கிற ஒரு டப்பா எடுத்து, இந்த சிப்ஸ் வைக்கிற டப்பா மாதிரி ஒரு டப்பா எடுத்து, அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்பீக்கர் மட்டும் உள்ளே வச்சோம்னா, அதோட சர்க்குலர் ஷேப்புனால அது வந்து வைப்ரேட் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் சவுண்ட் சிஸ்டமோட எஃபெக்டை கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் சவுண்ட் சிஸ்டம் இல்லைனாலும் ஏதோ சமாளிக்கிற அளவுக்காச்சும் கொடுக்கும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பீக்கரை மறந்துட்டாலோ, இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்பீக்கரில் கோளாறு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏதாச்சும் ரவுண்டான பர்ஃபெக்டாக ரவுண்டான டப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். 6. எல்லாருக்குமே காரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் வந்து அப்பயுமே காரில் சில சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. இது வந்து ஃபியூயல் மீட்டரோட இமேஜ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் டேங்கோட ஐக்கான் தெரியுது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்குது. அந்த ஏரோ எதுக்கு இருக்குன்னா, உங்கள் காரில் வந்து பெட்ரோல் டேங்க் லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஏரோவே இருக்குது. இதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஆஃபன் வந்து இதை கவனிக்க மறந்துடுறோம். ஆனால் இதை கவனிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளால் நமக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். 5. இந்த பாத்திரத்தில் என்னடா சிதம்பர ரகசியமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க, ஆனால் இதில் சிதம்பர ரகசியம்லாம் இல்லைங்க, ஒரு சில்லி ரகசியம்தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தை தொங்க விடுவோம்ல அந்த ஹோல், அது வந்து எதுக்கு இருக்குன்னா, வந்து நம்ம சும்மா இதை ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி நம்ம சமைக்கும்போது சைடில் எங்கேயாச்சும் வச்சுட்டோன்னா அழுக்காயிரும், ரொம்ப கிச்சனே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அதுலேயே வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது நீ ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருமே சமைக்கும்போது சைடில் தான் கரண்டி எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த லைஃப் ஹேக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் அது இந்த லிஸ்ட்டில் இருக்குது. 4.
ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்கலேட்டரில் போகும்போது இந்த காலில் வந்து அந்த ப்ரெஷ்ஷை தேய்ச்சிட்டே போகிறது. இந்த ப்ரெஷ் ஆக்சுவலாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த ப்ரெஷ் வந்து ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்கன்னு கூட நம்புகிறாங்க. ஆனால் இந்த ப்ரெஷ் ஆக்சுவலாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த ப்ரெஷ் இல்லைன்னா இப்போ நீங்கள் எஸ்கலேட்டரில் ஷூலேஸ் கட்டாமல் போகும்போது உங்கள் ஷூலேஸ் வந்து அந்த ரயிலில் மாட்டி பெரிய விபத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விபத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஷ்ஷை கண்டுபிடிச்சி அதை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷூவை கொண்டு போய் வைக்கும்போது இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நம்புகிறேன். லிஸ்ட்டில் அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயர்ஃபோன்ஸ் தான். எல்லாருமே பாட்டு கேட்பாங்க, எல்லாருக்குமே பாட்டு பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆளுங்க இயர்ஃபோனில் போட்டு கேட்பாங்க. அந்த இயர்ஃபோனோட ஜாக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு கோடு இருக்கும், மூணு கோடு இருக்கும். இந்த கோடெல்லாம் எதுக்கு, சும்மா டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க இல்லை போய் அந்த இதில் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இந்த பிக்சரை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து மூணு கோடு இருக்குது. அதே மாதிரி மூணு கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வீடியோ, ஆடியோ அண்ட் ஸ்டீரியோ மோட்னு அர்த்தம். ரெண்டு கோடு இருந்துச்சுன்னா ஸ்டீரியோ அண்ட் ஆடியோ மோட்னு அர்த்தம். ஒரே ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது மோனோ கோடுன்னு அர்த்தம். மோனோனா என்னடா, ஒன்றும் இல்லை, வந்து இப்போ வந்து ஒரு சவுண்டு உங்களோட காதுக்கு வருதுன்னா அது வந்து ஷேர் ஆகி வராது, ஒரே மாதிரி அப்படியே வந்து ரெண்டு இதுக்கும் ஓரளவுக்கு தான் கேட்கும். அதுதான் மோனோ, அதுதான் பேசிக் டைப்பு. அது இப்போ பெருசாக எந்த ஃபோன்ஸ்லேயும் வர்றதில்லை. அடுத்து ஸ்டீரியோ. ஸ்டீரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்த இயர்ஃபோன்ஸில் இருந்துச்சு. என்னென்னா, உங்கள் அந்த சவுண்டை வந்து ஷேர் பண்ணி அனுப்பும், உங்களுக்கு ஒரு சரவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் லைட்டாக. இப்போ தேர்ட் இதில் வீடியோ, ஆடியோ, ஸ்டீரியோ, இதுதான் இப்போ எல்லா ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்கிறக்காக இதை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டோட லாஸ்ட் டூ திங்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ஸ் தான் இருக்குது. கீபோர்டு என்னடா, எல்லா லேப்டாப்லேயும் இருக்குது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா லேப்டாப்லேயும் இருக்குது தாங்க. எல்லா லேப்டாப்லேயும் இது இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்லேயும் ஜேலேயும் ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி இருக்கும், சின்ன ப்ரொட்ரூஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்து எதுக்கு அது கொடுத்துருக்காங்கன்னா, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருந்தால் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எஃப் அண்ட் ஜேயில் தான் உங்களோட ரெண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இருக்கணும். அதாவது லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து எஃப்லேயும், ரைட் இண்டெக்ஸ் வந்து ஜேயிலையும். அப்படி இருந்தால் தான் உங்களால் ஃபுல் போர்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் வந்து இப்படி ஒரு ப்ரொவிஷன் கம்ப்யூட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நோட்புக் மார்ஜின்ஸ். நோட்புக் மார்ஜின்ஸ் என்னடா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நோட்புக் யூஸ் பண்ணுறேன், இது என்ன பெரிய ரகசியம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்புக் மார்ஜினே வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில் பேப்பர் கண்டுபிடிச்ச புதுசில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எலியை கொள்றதுக்கு அவங்கக்கிட்ட மருந்தே இல்லை. அவங்களோட இம்பார்ட்டண்ட் ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ், கார்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எலி வந்து கிடச்சிருச்சு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால பேப்பர் தயாரிக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பேர் மினிமம் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு 1 சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டு அவங்களோட ரைட்டிங்கை எழுத சொன்னாங்க. அதுக்காக ஒரு லைனும் போட்டு கொடுத்தாங்க. இந்த லைன்ஸ் தான் மார்ஜின். இப்போ கூட நம்ம ப்ரொஃபஸர்ஸோ இல்லை டீச்சர்ஸோ மார்ஜின் போட்டு எழுத மாட்டேங்கன்னு கேட்பாங்க. ஆனால் மார்ஜினே எதுக்கு இருக்குன்னா, எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். அடுத்த வாட்டி உங்கள் ப்ரொஃபஸரோ இல்லைனா வந்து ஒரு டீச்சரோ கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த வீடியோ அவங்ககிட்ட காட்டலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்டுக்கு ஃப்ளாஷ்பேக் பேரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.